கர்நாடக மாநிலத்துல தேர் திருவிழால பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த ஊர்காவல் படையை சேர்ந்த வீரர் ஒருத்தர் தேர் சக்கரத்துல சிக்கி உயிரிழந்திருக்க கூடிய சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் கலபுரகி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ரசன் பசவேஸ்வரர் திருக்கோயில் தேர் திருவிழா வெகு விமரிசையா நடந்திருக்கு. சுத்து வட்டார பகுதியிலிருந்து எக்கச்சக்கமான மக்கள் இந்த தேர் திருவிழால கலந்துகிட்டாங்க. இதுக்காக போலீசாரோட பாதுகாப்பு பணியில ஊர்காவல் படையை சேர்ந்த வீரர்களும் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் இந்த பாதுகாப்பு பணியில பிதர் மாவட்டம் இதகா கிராமத்தை சேர்ந்த 28 வயதான ராமு அப்படின்றவரும் ஈடுபட்டு இருந்திருக்காரு. தேருனுடைய வடம் பிடிச்சு பக்தர்கள் இழுக்கும் போதுதான் அதிக அளவுல நெரிசல் இருந்ததா சொல்லப்படுது. அப்போ எதிர்பாராத விதமா பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருந்த ஊர்காவல் படையை சேர்ந்த வீரர்களான ராமு மற்றும் அசோக் ரெட்டி ஆகியோர் தேர் சக்கரத்துல சிக்கினதா கூறப்படுது. உடனடியா அவங்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு போயிருந்திருக்காங்க. ஆனா ராமு சிகிச்சை பலனில்லாம உயிரிழந்துட்டாரு. அசோக் ரெட்டிக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இது தொடர்பா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டு வராங்க. இப்படி தேர் திருவிழா ஒரு பக்கம் வெகு விமரிசையா நடந்துட்டு வந்த சூழல்ல இன்னொரு பக்கம் அதே தேர் சக்கரத்துல சிக்கி ஊர்காவல் படைய சேர்ந்த வீரர் ஒருத்தர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.